கன்னியாகுமரி விஷயங்கிறது இந்த பள்ளியிலிருந்து தொடர்ச்சி தான் சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான பாலியல் விஷயங்கள், அதிகப்படியான வன்முறைகள், அதிகப்படியான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய பள்ளி, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பள்ளி ஏகட்டி பள்ளி தான். அங்கேயும் பாலியல் ரீதியான எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. மாணவிகளுக்கு நடந்த சம்பவம் மாதிரி, மர்ம மரணம் மாதிரி 25 மேற்பட்டு நடந்தது. இது அத்தனையுமே வந்து பெற்றோர்கள் அழைத்து வந்து பேரம் பேசி முடிச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவாரு. ஒரு 5 வயது சிறுமிக்கு பாலியல் சம்பந்தமான அங்கே பள்ளியில் நடந்த இதில் இருக்கு. இவரே அதில் ஒரு தரப்பினர்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த வழக்கை எடுத்து மூடிட்டாங்க. சின்ன குழந்தைக்கு அந்த ஃபேமிலியை நீ கள்ளக்குறிச்சியில் இல்லை, அவமானம் அடைஞ்சு கள்ளக்குறிச்சி அவங்க வெளியே போயிட்டாங்க. பள்ளியோட வாகனத்தோட ஸ்டேரிங் வந்து ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகாதனால டிரைவர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவரால் கண்ட்ரோல் இழந்து தலைகீழ புரண்டு விழுந்துச்சு. அதில் 18 மாணவர்களுக்கு பலத்த அடி. இந்த வாகனம் மாதிரி இவர் ஏகப்பட்ட வாகனத்தை வச்சிருக்காரு. இதில் எதுவுமே பர்மிட் கிடையாது, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இவர் வழக்கமாக இதே தான் செய்வார். இதே மாதிரி பள்ளி வாகனங்கள் நிறைய விபத்துக்குள்ளாயிருந்து இதில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவருடைய அதிகாரம், அரசியல், பணம் எல்லாத்தையும் வச்சு அரசியல் கட்சிகளுக்கும் பணம் தந்துருவார். இருக்கிற எல்லாத்துக்கும் பணத்தை சரி பண்ணிடுவார். உச்சநீதிமன்றம் வந்து பள்ளி வாகனங்களை எப்படி இயக்கணும்ன்ற மாதிரி வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு. மஞ்சள் பெயிண்ட் அடிக்கணும், 3 மாதத்துக்கு ஒரு முறை எஃப்சி பண்ணணும், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யணும், இது பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகு தான் வாகனங்களை இயக்கணும்னு சொல்லியும் இவர் எதையுமே அதை பொருட்படுத்திருக்கிறார். இங்கே பேரண்ட்ஸ் எப்படி கியூவில் நிற்பாங்களோ அதுமாதிரி தான் ஆடியோவும் கியூவில் நிற்பார். மாதம் மாதம் அவருக்கு கவர் போகிறது என் கண் கூட நானே பார்த்துருக்கேன். அரசு விழாக்கள், விளையாட்டுப் போட்டிகள் இதெல்லாம் வந்து அந்த பள்ளியில் தான் நடக்கும். ஏன்னா நிகழ்ச்சி முடிஞ்சால் அவங்களே வந்து கவர் போட்டுருவார், அதிகாரிகளுக்கு சோறு போடுவார். நீலமங்கலத்தோட வெண்ணியம்மன் கோயில் இடம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டி வச்சிருக்காரு. தலித் லேண்டு ஏடி தரிசிகள் ஏகப்பட்ட தனக்கும் சாதி பலம் வேணும் என்கிற அந்த எண்ணத்தில் அவரு இப்ப சாதி இயக்கங்களில் சேர்ந்துட்டார். எல்லா கட்சியிலுமே கவர் போயிடும், எல்லா கட்சியிலுமே அவர் சாதகமா ஆயிடுவார். இப்பக்கே அவர் RSS பிஜேபியோட ரகசிய தொடர்புல இருக்கிறார். அவரை பற்றி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் இருக்கிற AKT பள்ளி, அந்த பள்ளியினுடைய பள்ளி வாகனம் நேற்று வந்து விபத்துக்குள்ளாக இருக்குது. அதில் 18 மாணவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக உங்கள் கட்சியின் சார்பில் நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீங்க. இதில் என்ன சார் முழுமையான பிரச்சனை என்ன சார்? கள்ளக்குறிச்சியில் வந்து இயங்கக்கூடிய தனியார் பள்ளியிலே அதிக எண்ணிக்கையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி AKT பள்ளி. இதனுடைய நிர்வகித்து வருபவர் AKT மகேந்திரன் என்பவர். இவர் கள்ளக்குறிச்சியிலே ஒரு பெரிய தொழிலதிபராகவும் ஒரு நிலச்சுவண்டாராகவும் பெரிய பணக்காரராகவும் முதலாளியாகவும் இருந்து வருகிறார். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரினா, அரசாங்க சொத்தை அதிகமாக ஆக்கிரமிப்பு செய்து பண வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு பெரும் முதலாளி யார் என்று சொன்னால் AKT மகேந்திரன் அவர்கள். அவர் வைத்திருக்கிற அதிகப்படியான சொத்துக்களில் முக்கால்வாசி சொத்து அரசாங்க சொத்தாகும். ஏரி, குளம், குட்டை, ஓடை, புறம்போக்கு என்று அனைத்தையுமே அதிகாரிகளை வைத்து பட்டா போட்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் இந்த AKT பள்ளியினுடைய ஓனர் மகேந்திரன் அவர்கள். இவர் பள்ளியிலிருந்து கடந்த நேற்று 23ஆம் தேதி மாலை பள்ளி வழக்கமாக முடிந்து அவருடைய பள்ளி பேருந்தில் சென்ற மாணவர்கள் தச்சூர் பைபாஸ் அருகே ஸ்டேரிங், அந்த பள்ளியோட இந்த வாகனத்தோட ஸ்டேரிங் வந்து ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகாதனால டிரைவர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவரால் கண்ட்ரோல் இழந்து ஒரு இதில் விழுந்து தலைகீழே புரண்டு விழுந்துச்சு. இந்த பள்ளி வாகனத்தில் வந்து 40 பேர் போனதாக செய்தி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பள்ளி வாகனத்தில் 70 மாணவிகள் போனதாக சொல்கிறாங்க. அதில் 18 மாணவர்களுக்கு பலத்த அடிபட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீட்டிற்கு செய்திருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கும்போது பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள், கள்ளக்குறிச்சியினுடைய பொதுமக்கள் அனைவருமே ஏற்கனவே ஒரு பள்ளியினுடைய தாக்கத்திலிருந்து இன்னும் மீள முடியாது இருப்பவர்களுக்கு பெரும் வேதனையாக இருக்கிறது. ஏன்னென்று சொன்னால், இன்னும் பச்சையாக சொல்லணும்னா, கன்னியாகுமரி கலவரம் நடந்தது AKT பள்ளியின் மீது இருந்த கோபம்தான் சொல்கிறேன். நான் அழுத்தமாக சொல்லுவேன். ஏன்னா அதிகப்படியான பாலியல் விஷயங்கள், அதிகப்படியான வன்முறைகள், அதிகப்படியான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய பள்ளி, ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பள்ளி AKT பள்ளி தான். அங்கேயும் பாலியல் ரீதியான எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. மாணவிகளுக்கு எல்லாமே இது நீதிமன்றங்கள் வரைக்கும் வழக்காகவே போயிட்டு வந்திருக்கு. இப்படிப்பட்ட இதுதான் பொதுமக்களுக்கு இங்கே அந்த பள்ளி பட்டு தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. இது கன்னியாகுமரி விஷயங்கிறதே இந்த பள்ளியிலிருந்து தொடர்ச்சி தான் அது சொல்லலாம். ஏன்னா இந்த கொந்தளிப்பு தான் அங்கே போய் நடந்தது. இந்த வாகனம் இருக்குது பாருங்கள், இந்த வாகனம் மாரி இவர் ஏகப்பட்ட வாகனத்தை வச்சுருக்காரு. இதில் எதுவுமே பர்மிட் கிடையாது, எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இவர் வழக்கமாக இதே தான் செய்வார். இதேமாரி பள்ளி வாகனங்கள் நிறையா விபத்துக்குள்ளாகிருந்து இதில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இவருடைய அதிகாரம், அரசியல், பணம் எல்லாத்தையும் வச்சு அரசியல் கட்சிகளுக்கும் பணம் தந்துடுவார். இருக்கிற எல்லாத்துக்கும் பணத்தை சரி பண்ணிடுவார். இவர் அந்தளவுக்கு மிகுந்த திறமையானவர். இன்னும் அதே நினப்போடு, அதே மம்மதையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு தான் இந்த கள்ளக்குறிச்சியில் அவர் இருக்கிறார். அவருக்கு சாதகமாக எல்லாருமே இருக்கவும் தயாராக இருப்பாங்க.
இப்போ உச்சநீதிமன்றம் வந்து பள்ளி வாகனங்களை எப்படி இயக்கணுன்ற மாதிரி வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு. மஞ்சள் பெயிண்ட் அடிக்கணும், 3 மாதம் ஒரு முறை எப்சி பண்ணணும், இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யணும், இது பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகு தான் வாகனங்களை இயக்கணும்னு சொல்லியும் இவர் எதையுமே அதை பொருட்படுத்துது கிடையாது. இங்கே பேரண்ட்ஸ் எப்படி கியூவில் நிற்பாங்களோ அதுமாரி தான் ஆடியோவும் கியூவில் நிற்பார். மாதம் மாதம் அவருக்கு கவர் போகிறது என் கண் கூட நானே பார்த்துருக்கேன். ஆடியோ வந்து அங்கே வரிசையில் நிற்கிறத நானே பார்த்துருக்கேன். இது மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நடக்குது. இங்கே இருக்கிறவங்களை வந்து அவருக்கு சாதகமாக எல்லாம் விஷயங்களும் நடப்பாங்க. இன்னும் என்ன சொல்ல போனால் அரசு விழாக்களே அந்த ஸ்கூலில் தான் நடக்கும். அரசு விழாக்கள், விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் வந்து அந்த பள்ளியில் தான் நடக்கும். இதெல்லாம் அதிகாரிகள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரியான விளையாட்டுக்கான போதிய வசதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாவட்டங்களில் அரசு பள்ளிகள் எத்தனை இருக்குது? எத்தனை அரசு பள்ளிகள் இருந்தும் ஒரு விளையாட்டு மைதானம் கூட சீரமைக்க முடியல இவங்களால். ஒரு விளையாட்டு கூட இல்லை, நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு இது இல்லைம்பாங்க. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் எத்தனையோ தனியார் பள்ளிகள் இருக்குது, ஆனால் அந்த ஒரு பள்ளியில் மட்டும்தான் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவாங்க. இதுக்கு என்னன்றதுதான் இல்லை. ஏன்னா நிகழ்ச்சி முடிஞ்சால் அவங்களே வந்து கவர் போட்டுத்துருவார், அதிகாரிகளுக்கு சோறு போடுவார், எல்லாம் செய்கிறதுனால அதிகாரிகளும் அதை வந்து பண்ணிவிட்டு இவங்க கவர்மெண்ட் வந்து பில்லு போட்டு விட்டுருவோம் இன்னும் தெரியல. இது மாதிரியான நிகழ்வுகள் தான் அதிகமாக நடக்குது. இதை ஏன் சொல்ல வரேன்னா மாணவர்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய இந்த சம்பவத்தை இவர்கள் இன்னும் வந்து சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் விபத்து நடந்த உடனே பாதி ஓடி போய் பார்த்தாருங்கிறது மகிழ்ச்சி. ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தார் இவர்? நடவடிக்கை எடுக்க போனாரா இல்லை நடவடிக்கை எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்க போனாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சம்பவம் தான் இங்கே எல்லாம் நடந்து கொண்டு வருது. இவர் போய் அந்த பேருந்து மட்டும் இல்லை, பள்ளியில் இருக்க அனைத்து பேருந்துகளையும் உடனடியாக வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும், சரிவராத பேருந்துகளை வந்து பறிமுதல் பண்ணணும். இதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை. நீலமங்கலத்தோட வெண்ணியம்மன் கோயில் இடம் ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டி வச்சுருக்காரு. தலித்து லேண்டு, ஏடி தரிசிகள் ஏகப்பட்ட லேண்ட் இருக்குது, அத்தனையுமே பள்ளிக்கூடமாக வச்சுருக்காரு. பஞ்சமின் நிலங்கள் நீலமங்கலத்துலேயே சந்தை இடங்கள் அதெல்லாம் இருக்குது. அவருடைய காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா தனியார் தான், காம்பவுண்ட் கட்டி வச்சுருப்பார் பள்ளியிடத்தை சுற்றி. அந்த பள்ளி அந்த இது ஃபுல்லாக ஓடை புறம்போக்கு, ஓடை இன்னும் போயிட்டுருக்கு கீழே, அதை காம்பவுண்ட் கட்டி வச்சுருப்பார். இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுங்களா? இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு தெரியாதுங்களா? இந்த ஓடையை வந்து சரி பண்ணணும்னு இவங்க நினைக்கிறதே கிடையாது. அந்த காம்பவுண்டை வந்து இவங்க என்றைக்குமே இடிச்சது கிடையாது. தனிநபர் எப்படி அரசாங்கத்து இடத்துல காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கலாம்? அதை இவங்க இது பண்ணுற கிடையாது. அதனால் பல சலுகைகளில், பல அதிகாரத்தில், பல வாய்ப்புகளில் அவர் கள்ளக்குறிச்சியில் ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு அரசு சொத்துக்களை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு மிகப்பெரிய மிராசுதாரராக, முதலாளியாக, பெரும் பணக்காரராக வளம் வருபவர் தான் இந்த ஏகேடி பள்ளியினுடைய தாளாளர் ஏகேடி மகேந்திரன். இந்த பள்ளியின் மீது துரித நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் சார்பாகவும் என் காங்கிரஸ் கட்சியின் மனித உரிமைத்துறை சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ அவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னா அவர் ஆளுங்கட்சியோட தொடர்புடையவரா இல்லை ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற இந்துத்துவ சக்திகளோட தொடர்புடையவரா? அவருடைய பின்புலம் என்ன சார்? அவர் வந்து அரசியல் ரீதியான தொடர்புன்றதை எல்லா கட்சியுமே தொடர்பு, எல்லா கட்சியிலுமே கவர் போயிடும், எல்லா கட்சியிலுமே அவர் சாதகமாகிடுவார். இப்போக்கி அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ரகசிய தொடர்பில் இருக்கிறார். அவங்க அப்பா பூர்வீகமாக காங்கிரஸில் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இவரும் காங்கிரஸ்னு சொல்லிக்கலாம். இவர் இப்போ எந்த அரசியல் கட்சியிலும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இப்போ வந்து அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ். இப்போ இந்த கனியாமூர் பள்ளி தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக இந்த சக்தி பள்ளியினுடைய ரவிக்குமாருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்றது வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்டை வச்சே வந்து பேசுகிறாங்க. ஸ்கூலை திறந்தே தீரணும் அப்படின்னு அந்த டைம்லேயே வந்து பேசுனாங்க. இப்போ இவர் அதில் ஏதாவது ரோல் பண்ணாரா? நிச்சயமாக கனியாமூர் பள்ளி கலவரத்தினப்போ அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததாக கேள்விப்பட்டோம். மயக்கடிச்சு விழுந்து அவர் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி இது பண்ணி 10 நாள் பள்ளி பக்கமே வரல. இல்லை சக்தி பள்ளியில் நடந்த நடந்ததுக்கு இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிட்டார். இவருக்கு வந்து அந்த இதில் வந்து மேல முடியாத ஒரு 10 நாட்களுக்கு மேலாக பள்ளியின் பக்கம் வர முடியலன்றது அங்கே வேலை செஞ்ச நிறைய பேருடைய சொன்ன தகவல். அவர் வந்து அதன் பிறகு அந்த பள்ளியினுடைய வெளியில் வந்து அவர் டெய்லியும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏதோ நடந்துடக்கூடாது நடந்துடக்கூடாதுன்ற மாதிரி அவர் இப்போ ரொம்ப பலமாக ஒரு பயத்தில் இருந்துகிட்ருக்கார், தூக்கம் வராமல் அலைஞ்சிட்ருக்கார். ஏன்னா அவருடைய அவருக்கு தெரியும் கனியாமூர் தாக்குதல் வந்து நிச்சயமாக ஏகேடி பள்ளியின் மீது ஏற்பட்டிருக்க வேண்டிய தாக்கம் தான் இது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அப்படி சொல்வதற்கான என்ன முகாந்திரம்? அந்த பள்ளியின் மேலே என்ன பிரச்சனை? இப்போ ஆக்கிரமிப்பு, அரசு ஆதரவாக இருக்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி வாகனங்கள் அரசு அதிகாரிகள் கைக்குள்ளே இருக்கிறாங்க, இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்க முடியுது. வேறு என்ன விஷயம் அவங்க மேலே? கனியாமூர் சம்பவம் இப்போ ஒன்று நடந்துச்சிங்களே இல்லை? ஆமாம். இது மாதிரி அவர் பள்ளியில் வந்து 20 சம்பவம் 25 சம்பவத்துக்கு மேலே நடந்திருக்கும். மாணவிகளுக்கு நடந்த சம்பவம் மாதிரி, மர்ம மரணம் மாரி 25 மேற்பட்டு நடந்திருக்கும். இது அத்தனையுமே வந்து பெற்றோர்களை அழைத்து வந்து பேரம் பேசி முடித்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவார். இதில் ஒரு சில இது வந்து வழக்குகளை வந்து வழக்காக பதிவாகும். அவரே ஈடுபடுவாரா? அவரே ஈடுபட மாட்டார். பள்ளியில் வேலை செய்வர்கள் ஈடுபடுவார்கள், அதில் இவர் காப்பாற்ற முயற்சி செய்வார். ஒரு 5 வயது சிறுமிக்கு பாலியல் சம்பந்தமான அங்கே பள்ளியில் நடந்த இதில் இருக்கு, இவர் மறைமுகமாக இவரே அதில் ஒரு தரப்பினர்னு சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த வழக்கை இழுத்து மூடிட்டாங்க.
இதில் கனியாமூர் வழக்கில் 5 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை. ஐந்து வயது எல்கேஜி படிக்கிற பொண்ணுக்கு சின்ன குழந்தைக்கு அந்த ஃபேமிலியை நீ கள்ளக்குறிச்சியில் இல்லை, அவமானம் அடைஞ்சு கள்ளக்குறிச்சி விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. இது எந்த வருஷம் சார் நடந்துச்சு? 10 ஆண்டுகள் இருக்கும். இதெல்லாம் நடந்தது ஒரு ஹேபிட். இதில் கனியாமூர் வழக்கில் வந்து முதன்மையான குற்றவாளியாக குண்டர் சட்டத்தில் போயிட்டு வந்திருப்பாருங்க ராமலிங்கம். அந்த ராமலிங்கம் தொடர் தான் ஏகேடி பள்ளிக்கு எதிராக அந்த பாலியல் வழக்கில் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுத்தவர். அதில் பழிவாங்க நடவடிக்கையாக கூட எனக்கு கனியாமூர் வழக்கில் அவரை கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் கூட இருக்கிறது. ஓகே, ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏகேடி. கண்டிப்பாக கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு ஆதிக்க முதலாளித்துவ ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த கனியாமூர் பள்ளி விவகாரத்தில் ரவிக்குமார் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். கண்டிப்பாக சப்போர்ட்டடாக இருந்தார். தனியார் பள்ளியினுடைய ஒட்டுமொத்த மீட்டிங்கும் ஏகேடி பள்ளியில் நடந்ததாக கூட ஒரு செய்தி இருக்கிறது. அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸோடைய ரகசிய உறுப்பினர். அவர் ஆனால் கட்சி சார்பற்றவர் என்று பொய் சொல்வார். பிஜேபியும் கூட்டங்கள் நடத்தும் இந்த பள்ளியில்? இல்லை, அதுக்கு அனுமதிக்க மாட்டார். இப்போ தான் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் அவருடைய சாதி கட்சியில் போய் ஏதோ மாநில செயற்குழு உறுப்பினராக பொறுப்பு வாங்கிட்டார்னு கேள்விப்பட்டோம். என்ன சாதி கட்சி அது? அவர் வந்து வேளாளர் சங்கத்தில் அவருடைய பையனும் இவரும் உறுப்பினராகி இப்போ அவர் வந்து மாநில செயற்குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுக்கிட்டார். இப்போ இந்த ஆண்டுக்கு வாவுசி சிதம்பரம் அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து நிறைய பைக்குகள்லாம் போனது அவர் தான் செலவு பண்ணி கள்ளக்குறிச்சியில் அந்த இதை நடத்தினார்னு சொன்னாங்க. அவருக்கும் சாதி பற்று திரும்ப வந்துடுச்சு. திடீர்னு இப்போ அந்த கனியாமூர் வழக்கிலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும், தனக்கும் சாதி பலம் வேணும் என்கிற அந்த எண்ணத்தில் அவரும் இப்போ சாதி இயக்கங்களில் சேர்ந்து விட்டார். இப்போ அரசு இப்போ இவ்வளவு புகார்கள் சொல்கிறீங்க, யாராவது அவர் மேலே வழக்கு தொடுத்து இல்லை புகார் கொடுத்து அப்படி எதுவுமே அவரை செய்ய முடியலையா? உயர்நீதிமன்றம் வரைக்கும் ராமலிங்கம் தோழர் போனார். அவர் மேலே வழக்கு போட்டார். இந்த பாலியல் வழக்குகளில் பள்ளி மூலமா எத்தனை வழக்குகள் இது பண்ணி எல்லாமே காம்ப்ரமைஸ் தான். ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட்டில் கூட அவர் மேலே ஏதோ வழக்குகள் நிலுவையில் இருக்கிற செய்தி. அது மாதிரி அந்த ஆக்கிரமிப்பு வழக்குகள் நிறையா சிவில் வழக்காகவும் பதிவு இருக்குது. இப்பயும் வந்து வெண்ணியம்மன் கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்டான இந்திய சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான வெண்ணியம்மன் கோயில் நீலமங்கலத்துடைய வெண்ணியம்மன் கோயிலுடைய இடத்த அவர் பள்ளி கட்டடமும் பயன்படுத்திட்டு வரார். அவருடைய பள்ளி வளாகத்தில் வர கட்டடம் இருக்குது வெண்ணியம்மன் கோயிலுடைய இடம். இதுவரைக்கும் யாரும் நடவடிக்கை எடுக்கலீங்களே. இப்போ சகல அதிகார பலத்தோடு அவர் இருக்கிறார். அதனால தான் இப்போ மாணவர்களுக்கு ஏற்பட்ட 18 பேர் காயமடைஞ்சால் கூட அதை பற்றி கவலைப்படல. எல்லாத்தையுமே மூடக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஏற்படுற பாதிப்புகளை இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு இந்த மாவட்டத்திலே அவர் பலம் பொருந்தியவர். அவரை பற்றி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஓகே சார், என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க ஒரே ஒரு நடவடிக்கை தான். மீண்டும் இப்போ வந்து எஃப்சி இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கான்னு சொல்லி அவர் பள்ளியில் இருக்கிற அனைத்து பேருந்துகளையும் வந்து பரிசோதனைக்கணும். ஏன்னா இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். மாணவர்களை வந்து எதிர்கால நலன் கருதி தான் வந்து பள்ளி பேருந்தில் அனுப்புகிறோம். இந்த பள்ளி பேருந்தையும் இவர் வந்து எதுக்குமே உதவாத பயன்படாத பள்ளி பேருந்துகளை பயன்படுத்தி இவர் இதை வந்து பள்ளி கட்டணத்தை வசூலிப்பது போல் பள்ளி பேருந்துக்கும் தனி வசூல் பண்ணி தனி துணைத் தொழிலாக இதை வருமானத்தை ஈட்டிக்கிட்டு அவர் வந்து வாழ்ந்து வருகிறார். இதுக்கு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் உடனடியாக இந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அனைத்து பேருந்துகளையும் வந்து எஃப்சி அண்டு இன்சூரன்ஸ் இருக்கான்னு பரிசோதனை பார்த்துட்டு இப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் அனைத்து பேருந்துகளையும் பறிமுதல் பண்ணணும். அதுதான் நடவடிக்கை. ஓகே சார், நன்றி சார். நன்றி.